ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிரிடேட்டர் படத்தோட மூணாவது பாட்டு தான் பார்க்க போறோம். இந்த மூணாவது பாட்டுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பாட்டுலயுமே வேற்று கிரக மிருகம் நம்ம கிரகத்துக்கு வந்து மனுஷங்களை வேட்டையாடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த பாட்டுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு அதுகளோட கிரகத்துல ஒரு எட்டு பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த எட்டு பேரு அந்த வேற்று கிரக மிருகத்திலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதை. அண்ட் வெல்கம் டு தி நேசமணி டாக்கீஸ். இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வானத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். தரைக்கு இவனுக்கு ஒரு 1000 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும்போதுதான் இவனுக்கு முழிப்பே தட்டுது. முழிச்சு பார்த்தா இவனுக்கு அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கோன்றது தெரிஞ்ச உடனே பதறான். தான் உடம்புல பேராசூட் பேக் மட்டும் மாட்டிருக்கான்னு தெரியுது. அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றான், அது ஓபன் ஆக மாட்டேது. கரெக்டா ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ்ல இவனுக்கு பேராசூட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவனோட பேராசூட் மரத்துல அங்கங்க சிக்கி கடைசியில தரையில விழுந்துடுறான். நல்ல வேலையா இவனுக்கு உடம்புல எந்த அடியும் படல. அப்பாடா ஒரு வழியா கண்டத்துல இருந்து தப்பிச்சோண்டா அப்படின்னு எந்திரிச்சு பாக்க பின்னாடி தலையில கண்ணு வைக்கிறான். சுடுறத ஒழுங்கு மரியாதை நிப்பாட்டுறா இல்லனோ தலை சதறிடும். யாருன்னே தெரியாம சுட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க, நீ சுட வேண்டிய ஆள் நாங்க கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே டீம்டான்னு ஹீரோ சொல்றான். அப்ப நான் யார சுடணும்னு சொல்ல அவனை சுடுறேன்றான். டே, அது தெரிஞ்ச நாங்க ஏண்டா சுத்திக்கிட்டு இருக்கோம், வாய முடிட்டு கம்முன்னு வாடான்றான். இப்படி இவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 20 meter டிஸ்டன்ஸ்ல ஒரு பொண்ணு இவனுங்களை ஸ்னைப்பர் கன்ல எய்ம் பண்ணி நிக்கிறான். நீ யாருமா புதுசா இருக்க, உனக்கா இந்த காட்டை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம ஏதாவது ஆசியால இருக்கிற ஏதாவது காட்டுக்கு வந்துட்டோமா, அங்கேதான் மாட்டிக்கிட்டோமான்னு கேக்குறான். இது ஆசியால இருக்கக்கூடிய காடே கிடையாதுப்பா, ஏன்னா இந்த காட்டுல டெம்பரேச்சர் வந்து அப்நார்மலா இருக்கு. இந்த மாதிரி ஒரு காட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றான். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் இங்கேதான் சாகணும், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ முன்னாடி போக இவனுக்கு பின்னாடி 3 பேர் வரானுங்க. போற வழியில ஒரு ஆப்பிரிக்கா காரணம் ஒரு ஜெயில் ட்ரெஸ் போட்ட கைதியும் 2 பேரும் மாத்தி மாத்தி நாய் மாதிரி சண்டை போடுறானுங்க. இருக்கிற கொடுமையில இவனுங்க வேற இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க அப்படின்னு இவனுங்க வந்து நிக்க இவன்களை பார்த்தா அவனுங்க மேல இந்த 2 பேரும் இவங்கள மாதிரியே வானத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இவங்களுக்கு பக்கத்திலே ஒருத்தன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மரத்துல தலையிலா தொங்கிக்கிட்டு இருக்கான். மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்க அவனோட பேராசூட்டை அத்து விட்டு ஹீரோ அவனை காப்பாத்துறான். நீ யார ஆளு பாக்குறதுக்கே தயிர் சாத மாதிரி இருக்க, நீ எப்பறம் இங்க வந்து மாட்டின அப்படின்னு கேக்குறானுங்க. நான் ஒரு டாக்டருங்க, வேலைக்கு போயிருந்தேன், திடீர்னு முழிச்சு பார்த்தா வானத்துல பறந்துக்கிருந்தேன், நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இவனும் பெணாத்த ஆரம்பிக்கிறான். இவன் பங்குக்கு அவனை காப்பாத்திட்டு ஹீரோ வாட்டுக்கு தனியே நடந்து போய்கிட்டு இருக்கான். நீ எங்கடா போற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இந்த காட்டோட மலை உச்சிக்கு போறேன், அங்க போய் இந்த காட்டுல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாக்க போறேன் அப்படின்னு அவன் வாட்டுக்கு தனியா போய்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் ஒரே டீம், ஒன்னாதான் போகணும், தனித்தனியா போக கூடாது அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப நீங்க எல்லாம் என்னைய ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா என்னோட வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு முன்னாடி போறான். என்ன பால் ரொம்ப தில்லா பேசுறான், அப்ப இவனுக்கு நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கு அப்படின்னு பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே இவனா ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு பின்னாடியே கோட் ஷூட் போட்ட ஒரு ஜப்பான்காரன் இஞ்சித்துன குரங்கு மாதிரி இவன் ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன காட்டுறானே தெரியல, ஆளு பாக்குறதுக்கு மர்மமாவே இருக்கான். இவனும் இவங்க பின்னாடியே போறான். இப்படி இவனுங்கெல்லாம் போய்கிட்டே இருக்க நேரத்துல காட்டுக்கு நடுவுல மண்டவோட குமிஞ்சு இருக்கு ஒரு இடத்துல. யாரா அது இவ்வளவு மண்டவோட இந்த இடத்துல குமிச்சு வச்சிருக்கிறது சொல்லிட்டு இவனுக்கு ஆச்சரியமா பார்க்க ஆப்பிரிக்காக்காரன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எங்க ஊர்லயும் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி வேட்டையாடி அதிகமான மண்டவட்டை யாரு சேகரிச்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுப்பாங்க, இது எங்க கலாச்சாரத்துல ஒண்ணு, அந்த மாதிரிதான் இங்குள்ள இருக்கிற யாரோ வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். நல்ல கலாச்சாரம்ன்றவங்க கலாச்சாரம், உங்க கலாச்சாரத்துல கரோசினை ஊத்த அப்படின்னு இந்த ஜெயில் கதி பங்கமா கலாய்க்கிறான். பல மணி நேரம் அவங்க நடந்துகிட்டே இருக்கனால ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு, நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு ஹீரோ தனியா நடக்க, போறதுனா போ தனியா போய் சாக போறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவனு கொஞ்சம் யோசிக்கிறான். சரி இவ சொல்றதும் கரெக்ட் தான், தனியா போய் எதுக்கு சாகணும் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப எந்த திசையை நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தண்ணியில ஒரு இலைய வச்சு டைரக்ஷனை பாக்குறான். அந்த இலை சுத்திக்கிட்டே இருக்கு. நானும் எவ்வளவு இடத்துல டைரக்ஷன் பாத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்ல, நம்ம இருக்கிறது பூமி தானான்ற சந்தேகமே இப்ப வருதுன்றான்.
ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, நீ வேணால் பாரு, நம்ம வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் சூரியன் பார்த்தோன்னா இன்ன வரைக்கும் அஸ்தமனம் ஆகவே இல்லை, இதுவே பூமியாக இருந்தால் இப்படி இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த மீசக்கார பெருசப்பாரு, அவங்க ஏரியாவில் இவன் பெரிய ரவுடி பையன், இந்த ஜப்பான்காரன் நான் தான் பெரிய ஆளுன்னு காலரை தூக்கி விட்டு தெரிஞ்சவன், இந்த ஜெயில் கைதியை எஃபிஐ வந்து தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ மோசமானவன் அவன், ஹல்க் ஆர்மி ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தர் இருக்கானே இவன் ரஷ்ய போராளி, தயிர் சாத மாதிரி இருக்கான் பாரு இந்த டாக்டர், இவன் எதுக்கு இங்கே இருக்கானே தெரியல, இந்த ஆப்பிரிக்காக்காரன் தற்கொலை படையை சேர்ந்தவன். சரி சரி, இப்போ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இன்னுமா புரியல, நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கானுங்க, நம்மளாம் பூமியில் வாழ தகுதி இல்லைன்னு நம்மளை பூமியிலேருந்து இங்கே தூக்கிட்டு வந்திருக்காயம்மா அப்படின்னு வசனம் பேச, டே இவ்வளோ பேசுறியா, அப்போ நீ யாரா அப்படின்னு இவ கேட்குறா. இந்த காட்டை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இங்கே இருக்கிறவங்களை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஒன்று நீ மிலிட்டரியில் ஹை கமாண்டாக இருக்கணும் இல்லை நீ கூலிப்படையாக இருக்கணும் அப்படின்னு இவ சொல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, பேசாம வேலையை பாருமா அப்படின்னு இங்கே இருந்து பழையபடி எல்லாரும் கிளம்புறாங்க. இப்படியே இவனுக்கு போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 500 கிலோக்கு மேலே இருக்க ஒரு மரக்கட்டை அப்படி மேலேருந்து பறந்து வருது, அதை பார்த்து இவங்க எல்லாருமே குனியிறானுங்க, அதுக்கு நடுவில் மேலேருந்து ஷார்ப்பான குச்சியாக வந்து குத்துது, அதுலேருந்துலாம் தப்பிச்சுட்டு எல்லாரும் ஓடுறாங்க, அப்போ ஹீரோயின் கால் தவறி ஒரு குழியில் விழுந்துடுறான், அந்த குழி ஃபுல்லாக ஷார்ப்பான அம்பா குத்தி வச்சிருக்கானுங்க, அதுக்குள்ளே விழுந்தா கண்டிப்பாக சாவுதான், அந்த குழியோட எட்ஜில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா, காப்பாத்துக்குன்னு சொல்லி கதறா, சரியான நேரத்தில் ஹீரோ வந்து காப்பாத்திடுறான், ரெண்டு பேருமே சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரா இந்த மாதிரி டிராப்பை வச்சிருப்பா அப்படின்னு, கரெக்டா ஒரு 110 மீட்டர்ல ஒருத்தன் தெரியறான், அவனை சுட போறேன் அப்படின்றா, ஆனா பார்த்தா அவன் செத்துட்டான் ஆல்ரெடி, அந்த பாடியை பார்த்துட்டு ஹீரோ சொல்றான், இவன் செத்து 2 வாரம் இருக்குமே அப்படின்றான். ஹீரோவுக்கு மட்டும் ஒன்று நல்லாவே புரியுது, இந்த டிராப் இவங்களுக்கு வச்சது கிடையாது, வேற ஏதோ ஒரு மிருகத்துக்கு வச்சிருக்கானுங்க அப்படின்னு, ஏன்னா அதை அடிக்கிறதுக்கு இவனுக்கு யூஸ் பண்ண மரக்கட்டையோட வெயிட் 500 கிலோ, நம்மளை விட 5 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏதோ ஒரு மிருகத்தை அட்டாக் பண்றதுக்காண்டி தான் டிராப் வச்சிருக்காங்க, ஆனா இந்த டிராப்ல இருந்து அந்த மிருகம் தப்பிச்சிருக்கு, தப்பிச்சு டிராப் வச்ச இவனையே போட்டு தள்ளிருக்கு, அப்ப அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான மிருகமா இருக்கணும், ஆபத்தான மிருகமா இருக்கணும், அப்ப நம்ம இனிமே தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எல்லாருமே அலர்ட் ஆகுறானுங்க. அப்படியே அந்த காட்டோட கார்னர்ல இருந்து வானத்தை பாக்குறானுங்க, வானமே வித்தியாசமா இருக்கு, வானத்துல 2-3 கிரகம் ரொம்ப பக்கத்துல தெரியுது, என்னடா நம்ம கெஸ் பண்ண மாதிரி நம்ம வேற கிரகத்துலதான் இருக்கோமா, அப்ப நம்ம தப்பிக்க வேண்டியது காட்டை விட்டுலடா இந்த கிரகத்தை விட்டுன்றத புரிஞ்சுக்கிறானுங்க. இவனுக்கு இப்படியே காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது வித்தியாசமான சவுண்ட் கேக்குது, ஒரு 5-6 மிருகம் இவனுங்களை வேட்டையாடுறதுக்காண்டி ரண கொடூரமா வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் 4 பக்கமும் சுடுறானுங்க, இவனுக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த மிருகத்தை சமாளிக்கிற அளவுக்கு கன்னு இருக்கு, ஆனா அந்த டாக்டர் கிட்டையும் அந்த கைதி கிட்டையும் கன்னு இல்ல, அந்த ஜெயில் கைதி மேல அந்த மிருகம் பாயுது, அது ஆப்பிரிக்காக்காரன் போனா போட்டுன்னு காப்பாத்துறான், காப்பாத்திட்டு இவன்ட்ட ஒரு டயலாக் சொல்றான், இந்த மிருகமும் ஒன்ன மாதிரி தான்டா ரொம்ப மோசமானது, இந்த ரெண்டையும் விட்டு வச்சிரும் நம்மளையும் போட்டு தள்ளிரும் அப்படின்னு இவன் உசுர காப்பாத்திட்டு செருப்பால் அடிக்காத குறைதான் இவன் சொன்ன டயலாக், அந்த டாக்டர் ஹீரோயின் காப்பாத்துறா, ஒரு கட்டத்துல இவளால அந்த மிருகத்தை சமாளிக்க முடியாம போயிருது, தான் தலையிலே கண்ணை வச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அந்த நேரத்துல ஒரு விசில் சவுண்ட் வருது, அந்த விசில் சவுண்டை கேட்ட உடனே பேலன்ஸ் இருக்கிற அந்த மிருகம் ஓடி போயிருது, இங்க என்னடா நடக்குது, அந்த மிருகம் எப்படி போச்சு அப்படின்னு எல்லாரும் ஹீரோ கிட்ட கேக்குறானுங்க, இது எல்லாமே நமக்கு வச்ச டிராப் தான், நம்ம எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் எவ்வளவு வீக்கா இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டிதான் நம்மளுக்கு இந்த டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளை வேட்டையாடுறதுக்காண்டி ரெடியா இருக்கானுங்க, இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்னு கேக்குறானுங்க, ஏன்னா நானும் இப்படிதான்டா வேட்டையாடுவேன், இப்படி இவனுங்களா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்றானுங்க, 7 பேர் தான் இருக்கும், அப்ப ஒருத்த எங்கடா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க நேரத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற வாய்ஸ் மட்டும்தான் கேக்குது, காணாம போனால் வேற யாரும் கிடையாது, அந்த மீசக்கார பெருசுதான், அந்த பெருசு அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிட்டு குத்துயிரும் கொலையுமா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாத்தலாமே அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போக ட்ரை பண்றான், ஹீரோ தடுத்து நிறுத்துறான், அடிச்சு சொல்றேன் இதுவும் நம்மளுக்கு விரிச்ச வலைதான், நீ அவனை காப்பாத்துறதுக்காண்டி ஐயோ பாவன் பக்கத்துல போவ, பக்கத்தில் போன நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக வலை போட்டு பிடிச்சலான்றதான் அவங்களோட பிளானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கல்லை வெட்டேறான், அதே மாதிரி அங்கே செட் பண்ணி வச்சிருக்கானுங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு, இதுக்கு மேலே இந்த பெருசை காப்பாத்தினாலும் பொழைக்க போறதில்ல அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க, ஹீரோயின் அவனை அப்படியே விட்டுட்டு போக மனசில்லாம அவனை சுட்டு தள்ளிடுறான், செத்து போனாவே ஒரு பக்கமாக சாயிறான், அதுக்கப்புறமும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவனோட வாய்ஸ் கேட்குது, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரியுது, அவன் செத்து ரொம்ப நேரம் ஆகுது, அவனோட வாய்ஸில் வேற ஏதோ ஒன்று தான் பேசிக்கிட்டு இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டவனையும் அந்த லேடி வந்து பயந்து அவங்க கூட ஓடி போயிடுறான், அப்படியே ஹீரோ இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான், அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அங்க ஒரு ஜந்துவை யாரா கட்டி போட்டிருக்காங்க, அது செத்து போச்சோ அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறானுங்க, அது வெறித்தனமா கத்திக்கிட்டு இருக்கு, இப்படி இவனுக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஆப்பிரிக்கா காரன பின்னாடி இருந்து ஏதோ ஒரு மிருகம் குத்தி கிழிக்குது, இவனுங்களும் அதை எவ்வளவு சுட ட்ரை பண்றானுங்க, அதை ஒண்ணுமே பண்ண முடியல, அங்க 1-2 மிருகம் இருக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 3 மிருகம் இருக்கு, அதுகளும் இவனுங்களை டார்கெட் பண்ணி சுட ஆரம்பிக்குதுங்க,
இது கிட்ட தப்பிச்சா போதுண்டா சாமின்னு எல்லாரும் தப்பிச்சோம் பொழைச்சனும் மலை மேல இருந்து குதிச்சிடுறானுங்க. இவனோட நல்ல நேரமா கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில குதிச்ச உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல சேஃபா உட்காடுறானுங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோயின் போன உடனே ஹீரோ மூஞ்சில பொலார்னு ஒரு குத்து குத்துறா. அங்க இதெல்லாம் நடக்கும், அந்த மிருகங்களை வந்து நம்மளை அட்டாக் பண்ணுன்ற விஷயம் முன்னகூட்டியே தெரியும், தெரிஞ்சு நம்மளை போய் அங்க மாட்டி விட்டுருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யார் கூட மோதிக்கிட்டு இருக்கோன்ற விஷயம் தெரியாம இருந்துச்சு, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நம்மளோட பலசாலி புத்திசாலி ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதுக்காண்டி நம்ம கூட்டத்தில் இருந்த ஒருத்தனோட உயிரை பலி கொடுத்திருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறா. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற, நீ அந்த மிருகத்தை பார்த்த பார்வை நானும் பார்த்தேன், உனக்கு முன்னாடி அந்த மிருகத்தை தெரியும்ல, அதை பத்தி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு அப்படின்றான். இந்த மிருகத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். ஒரு 1987 இருக்கும், அந்த டைம்ல ஒரு மிலிட்டரி போர்ஸ் வந்து காட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இதே மாதிரியான ஒரு மிருகம் எல்லாத்தையும் வேட்டையாடிடுச்சு, அதுல ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் தான் தப்பிச்சாரு. தப்பிச்சு அவர் சொன்ன பிரகாரம் இந்த மிருகம் யாரு கண்ணுக்குமே தெரியாது. அதே நேரத்தில் நம்ம உடம்புல இருந்து வெளியேற டெம்பரேச்சர் வச்சுதான் இந்த மிருகம் நம்மள சென்ஸ் பண்ணுது. சொல்ற மாதிரி இந்த மிருகத்துக்கு எந்த வீக்னஸ்மே இல்ல, அதனால இந்த மிருகத்தை அழிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாதுன்னு சொல்றான். சரி இப்படி பேசிக்கிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள நடக்கிறானுங்க, மறுபடியும் சத்தம் கேக்குது. ரொம்ப நேரமா இவங்களை துரத்துன அந்த மிருகத்தை வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கானுங்க, இவங்க கண்ணுக்கு சிக்கவே இல்ல. இப்ப ஹீரோ என்ன ஐடியா பண்றான் அப்படின்னா, டாக்டரை முன்னாடி டிராப் மாதிரி ஓட விடுறான், ஓட விட்டுட்டு அதுக்கு பின்னாடி வர மிருகத்தை நம்ம சுற்றலாம்னு சொல்லிட்டு டாக்டரை ஓட வைக்கிறான். அவனும் ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு மிருகம் அவனை துரத்துக்கிட்டே வருது. ஹீரோயினும் கரெக்டா சுற்றுறா, அது என்னடா மிருகம் அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறானுங்க. இது அதுக்கு மேல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, செத்து கிடக்கு. ஹீரோயின் அந்த மிருகத்தையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேக்குறாங்க, நான் இந்த மிருகத்தை சுடவே இல்லை, என் குறி மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்றா. அப்போ இந்த மிருகத்தை யாரு சுற்றுப்பா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு மிருகம் இவனை டார்கெட் பண்ணுது. அவ்வளவுதான்டா ஜோலி முடிஞ்சிடான்னு நினைச்சா அவன் அந்த மிருகம் மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோவை கார்னர் பண்ணிருக்கான். இப்ப இவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட்டிட்டு போறான். அது ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. அவன் நீ யாரா, இந்த இடத்துக்குள்ள நீ எத்தனை நாளா இருக்க அப்படின்னு கேக்குறானுங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன், மொத ஒரு 3 வருஷம் இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப வரைக்கும் அது நடந்த பாடே இல்ல. நானும் உங்களை மாதிரி தான்ப்பா பேராஷூட்ல இருந்து கீழே விழுந்தேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உசுர கையில பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் கதவை க்ளோஸ் பண்றான். யாரும் சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டீங்கன்னா அந்த மிருகம் உள்ள வந்துடும், நீங்க எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் எடுக்க போறான். இவனை நம்பி அங்க இருக்கிற எல்லாருமே தூங்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து புகையா வருது. என்னடா புகையா வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்னு பாக்குறானுங்க. அவனை ஆளை காணும். அப்புறம் தான் தெரியுது இங்க இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கானதே கூட்டம் வந்திருக்கான். மிச்சம் இருக்கிற சாப்பாடு தண்ணியும் எனக்கே பத்தமாயிட்டது, இல்ல இவனுங்க வேற வந்துட்டாங்களான்ற காண்டுல எல்லாரையும் மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கானதே கூட்டம் வந்திருக்கான். இந்த கதவை வேற நல்லா லாக் பண்ணிட்டான், இதை திறக்கவே முடியல. இதை எப்படா திறக்கலாம் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணிட்டே இருக்கான், முடியல. இப்போ ஹீரோ என்ன பண்றான், அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். இந்த கன் சவுண்ட கேட்ட உடனே அந்த மிருகம் அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள வர ஆரம்பிக்குது. நீ ஏன்டா இப்படி பண்ணனு கேக்குறாங்க. இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லடான்றான். வந்த உடனேயும் இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த மொட்டையனை தான் ஃபர்ஸ்ட் போடுது. இவங்க எல்லாருமே இந்த ஸ்பேஸ்ஷிப் போட்டு வெளியே போக டாக்டர் மட்டும் ஒரு இடத்த தனியா மாட்டிக்கிறான். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு எண்ட்ல இருந்து கத்த, சரி போனா போட்டுமேன்னு சொல்லிட்டு ஹல்க் வந்து காப்பாத்துறான். இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ள கரெக்டா அது பக்கத்துல வர ஹல்க் அதை பார்த்து சரமாரியா சுட அந்த மிருகத்துக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. நான் இந்த மிருகத்தை பாத்துக்கிறேன், நீ எப்படியா தப்பிச்சு போயிடுறான்னு டாக்டர் ஹல்க் அனுப்பி வச்சிடுறான். ஆனா ஹல்க் மாட்டிக்கிறான். பின்னாடியே வந்த மிருகம் இவனை குத்தி கிழிக்குது. எப்படி நம்ம சாக போறோன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றான், தான் கையில இருக்கிற பாம் ஓபன் பண்றான். நீ மட்டும்தான் பாம் வைப்பியாடா, நானும் வைப்பேன் அப்படின்றான். அதே மாதிரியே பாம் வெடிச்சு செதறது. ஹல்கோட சேர்ந்து அந்த மிருகமும் அங்கேயே பஸ்பம் ஆகுது. மத்த எல்லாருமே தப்பிச்சோம் பொழைச்சோம்னு காட்டுக்களை ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு மிருகம் என்ன பண்ணுது, நம்ம ஜெயில் கதியை போட்டு குத்தி போடுது. பயபுல அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் டாக்டர் அந்த ஜப்பான்கார இந்த 4 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிருகத்தை இப்ப நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்கன்னு ஜப்பான்காரன் முன்னாடி நிக்கிறான். இவனுக்கும் அந்த மிருகத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இவன் கையிலையும் கத்தி இருக்கு, அந்த மிருகத்தோட கையிலையும் கத்தி இருக்கு. அந்த மிருகத்தால இவன் ஒரு வெட்டு வாங்கினா இவனால அந்த மிருகமும் ஒரு வெட்டு வாங்குது. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுறானுங்க. இந்த மிருகமும் அந்த கார்னர்ல இருந்து ஓடி வருது, இவனும் அந்த கார்னர்ல இருந்து ஓடி வரான். ரெண்டு பேருமே ஒரு வெட்டு வெட்டுறாங்க. அந்த மிருகம் சரிஞ்சு உழுகுது. பரவாயில்லையப்பா, ஜப்பான்காரன் அந்த மிருகத்தை கொண்டுட்டான் ஜெயிச்சிட்டான்னு நினைச்சா இவனும் சரிஞ்சு உழுகுறான். இந்த பக்கம் இந்த 3 பேருமே அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்டரோட கால்ல ஒரு டிராப் மாட்டிக்குது. அந்த டிராப்ல இருந்து அவன் காலை எடுத்து விடுறானுங்க. நல்ல நேரம் என் காலுக்கு மேல கொஞ்சம் பட்டுருந்துச்சுன்னா என் காலே போயிருக்குன்றான். இந்த டிராப் உன்னை கொல்றதுக்காண்டி அங்க வைக்கலப்பா, உன்னை ஊனப்படுத்துறதுக்காண்டி தான் வச்சிருக்காங்க. உன்னால இதுக்கு மேல நடக்க முடியாது, கொஞ்சம் மெதுவா போன்னு சொல்லுவ, அப்புறம் தூக்கிட்டு போக சொல்லுவ, உன்னால அந்த மிருகம் எங்களையும் ஈஸியா கொண்டுடும். இவனால இதுக்கு மேல எந்த யூஸ்மே கிடையாது, இந்த டாக்டர் நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலான்றான் ஹீரோ. ஏடா கொஞ்சம் கூட மனசாச்சி எல்லாம் பேசுற, இவன் நம்ம டீம்ல ஒரு ஆள் தான், இவனை எப்பறம் இங்கேயே விட்டுட்டு போலாம். நீ வேணா போ, இவனை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றா ஹீரோயின். இதுக்கு மேல ஓ இஷ்டமா, நான் என் வழியை பாத்துக்கிறேன்னு ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த டாக்டரும் ஹீரோயின் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு வலையில மாட்டி
அடிக்கிறாங்க. அந்த மிருகம் வருது, இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பள்ளத்துல தூக்கி போட்டு போயிருது. பள்ளத்துல விழுந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் டாக்டர் என்ன பண்றான், ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சு லைட்டா அறுத்து விட்டுறான். அதுக்கப்புறம் அவளால கை கால எதையுமே அசைக்க முடியல, அப்படியே மறுத்து போய் உட்காந்துருக்கா. எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, நான் என்னடா இங்க பண்றேன்னு. இப்ப நீங்க பாக்குறதுக்கு வேணா டாக்டரா தெரியல, ஆனா பூமியில நான் ஒரு மிகப்பெரிய குலகாரன், அதனாலதான் நான் இங்க இருக்கேன். எனக்கு இந்த கிரகத்துல இருந்து பூமிக்கு போன்ற எந்த ஆசையும் கிடையாது. கவலைப்படாத, உன் உடம்புல நான் போட்ட மருந்து உன்னை கொல்லாது, ஆனா உன் கை கால் எதையுமே அசைக்க முடியாது, உனக்கு உணர்வே இருக்காது. உன்னே இரையாக்கி தான் அந்த மிருகத்திட்ட இருந்து நான் தப்பிக்க போறேன்னு சொல்றான். இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல ஹீரோ வந்துடுறான். எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மேல தூக்கி விடுறான். இவங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவான். அதாவது இந்த மிருகம்லாம் சேர்ந்து ஒரு ஜந்துவை கட்டி போட்டுருக்கும்ல, அந்த ஜந்துவை நம்ம அவுத்து விடுவோம், அது நம்மளுக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஜந்துவோட ஹெல்ப்பை வச்சுதான் நம்ம பூமியோட எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு போவான். அந்த மிருகம் இவனை காப்பாத்துறதுக்காண்டி ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் வந்து ரன் பண்ண வச்சிரும். ஆனா இவன் அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ்ஷிப் ரன் ஆகி மேல பறக்க ஆரம்பிச்சிரும். அதே நேரம் பேலன்ஸ் இருக்கிற அந்த கெட்ட மிருகமும் அந்த இடத்துக்கு வந்துரும். இவன் அவுத்து விட்ட அந்த மிருகத்துக்கும் அந்த கெட்ட மிருகத்துக்கும் ரெண்டுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில கடைசியில கெட்ட மிருகம் ஜெயிச்சிரும். இப்ப நம்ம இந்த பக்கம் வருவோம். பின்னாடி இருந்துட்டு அந்த ஹீரோயினுக்கு போட்ட மருந்த டாக்டர் இவனுக்கும் போட ட்ரை பண்ண வருவான். ஆனா ஹீரோ சுதாரிச்சு அவன் கழுத்துல கத்திய வச்சு அறுத்து விட்டுருவான். உன் கையாலலாம் சாகுற அளவுக்கு நான் ஒன்னும் சப்ப இல்லடான்னு டயலாக் சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒரு இடத்துல படுக்க போட்டிருப்பான். அந்த இடத்துக்கு அந்த மிருகம் வரும். அந்த மிருகம் அந்த டாக்டரை பெரட்டி பார்க்க அவனுக்கு அடியில் இருக்க அந்த பாம் மொத்தமும் வெடிக்க அந்த பாம் பிளாஸ்ட்ல அந்த மிருகத்துக்கு லைட்டா அடிபட்டுருது. ஹீரோ அந்த இடம் ஃபுல்லா நெருப்பை பத்தா வச்சிருக்கான். அந்த மிருகத்தால இவனை பார்க்கவே முடியல. பத்தாவதுக்கு உடம்பு ஃபுல்லா சேர வேற பூசி வச்சிருக்கான். இப்ப எங்கடா இருக்கான், கண்ணுக்கு தெரிய மாட்டானே சொல்லிட்டு அந்த மிருகம் காண்டாயே நாலா பக்கம் கத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அங்கிட்டும் இங்கிட்டுன்னு சரு சருன்னு ஓடி ஓடி அந்த மிருகத்தை அட்டாக் பண்றான். காண்டான அந்த மிருகம் நாலா பக்கம் சுடுது. சுட்டதுல ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அதை ஹீரோயின் பாக்குறா, அவளால் நடக்க கூட முடியல. எப்படியே மெதுவா அசைஞ்சு அசைஞ்சு ஸ்னைப்பர் கண்ணு எடுக்கிறா. அங்க அந்த மிருகம் ஹீரோவை போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. கரெக்டா ஹீரோவோட ஜோலி இதோட முடிஞ்சுட்டான்னு நினைக்கிற நேரத்துல ஸ்னைப்பர் கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுறான். டென்ஷன் ஆனா அது கையில கத்திய கரெக்டா அவரோட ஷோல்டர்ல விடுது. அவரோட ஷோல்டர் கார்னர்ல பட்டு அப்படி நிக்குது. அது அசந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்றான், தான் கையில இருக்கிற வெப்பனை வச்சு பலார் பலார்னு போட்டு தள்ளுறான். அது மூஞ்சில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அது கழுத்துல ஒரு வெட்டு வெட்டுறான். தலை துண்டா போயிருது. ஹீரோ எனக்கும் பெருசா அடிபடல, ஷோல்டர்ல மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. ஹீரோ அவளையும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இங்க இருந்து எப்படியே தப்பிக்கணும்னு நினைக்கிறான். மறுநாள் காலைல விடிஞ்சிருது. இன்னும் அங்க நிறைய பேராசூட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. வா நம்ம இந்த கிரகத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வேற வழி இருக்கான்னு பாக்கலான்னு கிளம்புறான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள்ல ஒன்னு ரெண்டு ஜந்து வரும், ஒன்னுக்கே அட்டூழியம் தாங்க முடியாது. இந்த படத்துல வேற மூணு ஜந்துவை காட்டியிருப்பாங்க, அட்டூழியமும் வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.